மலைப்பகுதிகளான ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடு போன்ற பகுதிகளில் கோடை விடுமுறை காலத்தில் மலர் கண்காட்சி நடத்தப்படும். சென்னையிலும் மலர் கண்காட்சியை நடத்தும் புதிய முயற்சியை தோட்டக்கலைத்துறை கையில் எடுத்தது. கடந்த ஆண்டு சென்னை கலைவாணர் அரங்கில் கண்காட்சி ஒன்று நடத்தியது. சென்னையைச் சேர்ந்தவர்கள் பலர் 3 நாட்கள் நடத்தப்பட்ட இந்த கண்காட்சியை ஆர்வமுடன் பார்த்து ரசித்தனர். இந்த மலர் கண்காட்சிக்கு அமோக வரவேற்பு கிடைத்ததைத் தொடர்ந்து 2வது ஆண்டாக சென்னையில் மலர் கண்காட்சியை நடத்த தோட்டக்கலைத்துறை முடிவு செய்தது. இந்த ஆண்டு சென்னை கத்தீட்ரல் சாலையில் உள்ள செம்மொழி பூங்காவில் நடத்தப்படுகிறது. நேற்று இந்த கண்காட்சியை முதல்வர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைப்பதாக இருந்தது. ஒடிசா ரயில் விபத்து சம்பவத்தால் அவரது நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்பட்டன. எனவே தோட்டக்கலைத்துறை முதல்வர் இல்லாமல் மலர் கண்காட்சியை தொடங்கியது. இந்த கண்காட்சியின் முத்தாய்ப்பாக பூம்புகார் பட்டினத்தை அப்படியே கண்முன்னை காட்டும் விதமாக தத்ரூபமாக மலர்களால் காட்சிப்படுத்தி இருக்கின்றனர். காவேரி ஆறும் கடலும் சேர்கின்ற இடத்தில் அமைந்திருந்த இந்த பூம்புகார் பட்டினத்தில் உள்ள மருவூர்பாக்கம், பட்டினப்பாக்கம், நாலங்காடி ஆகிய பகுதிகளின் நிகழ்வுகளை எடுத்து கூறும் விதமாகவும் அமைக்கப்பட்டுள்ளன. நேற்று தொடங்கி இந்த கண்காட்சி நாளை திங்கட்கிழமை வரை நடக்கின்றது. கண்காட்சி பார்வையிட பெரியவர்களுக்கு ₹50, சிறியவர்களுக்கு ₹20 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. Thank you.